ஹாய் கைஸ், நான் உங்கள் கவின் செல்வராஜ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூகேக்கு போகிறதுக்கான ஸ்டூடெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் யூகேவோட ஒர்க் ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்போ யூகே ஒர்க் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வீசா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம் வீசா, இன்னொன்று லாங் டேர்ம் ஒர்க் வீசா. ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஒர்க் வீசா என்னென்னு பார்த்துடலாம். அது வந்து மோஸ்ட்டாக யாரும் சூஸ் பண்ணுறது இல்லை, சில பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க, பட் நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. நம்ம டியர் டூ அதாவது இந்த லாங் டேர்ம் ஒர்க் விசாவோட ஷார்ட் டேர்ம் ஒர்க் விசா வந்து நிறையா வந்து நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சீக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் டேர்ம் ஒர்க் விசாவில் சொன்னாலே அதில் வந்து நிறையா இருக்குது. டியர் ஃபைவ்னு சொல்லுவாங்க, டியர் ஃபைவ்ல வந்து யூத் மொபைலிட்டி ஸ்கீம் அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்குது. ஸோ நம்ம இந்தியன்ஸ்க்கு மெயினாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் விசா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது டியர் ஃபைவ்ல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாப் ப்ரொவைட் பண்ணுற ஒரு விசாவாக இருக்குது கவர்மெண்ட்டாக வந்து ஆத்தரைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன காஸ்ட் ஆகும், எப்படி அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த விசாவோட நல்ல விஷயம் கிட்ட விஷயம் எல்லாத்தையும் நான் கலந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசா வந்து 1 இயர் வரைக்கும் உங்களால் அங்கே இருக்க முடியும் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் 1 இயர் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து திருப்பி இந்தியா வந்துட்டு இன்னொரு விசா போட்டுட்டு திருப்பி இன்னொரு இயர் போய் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 2 இயர்ஸ். ஸோ இந்த விசாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து வந்து டியர் டூக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிக்கலாம். டியர் டூக்கு ஸ்விட்ச் ஆனீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு PR கிடைச்சிடும். ஸோ இது 1 ஆஃப் த ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூகேக்குள்ள பேசிக்காக என்ட்ரி ஆகணும்னா இந்த விசாவில் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு டியர் டூ சீக் பண்ணுறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 244 pounds வந்து ஒரு விசா அப்ளை பண்ணணும்னா வந்து உங்களுக்கு செலவாகும். இதே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் 1 இயருக்கு அப்புறம்னாலும் 244 pounds வந்து செலவாகும். அது நம்ம இந்தியன் ரேட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20,000 கிட்டத்தட்ட செலவாகும். ஏன்னா பவுண்ட் ரேட் வந்து டே பை டே வந்து ஏறிட்டு இறங்கிட்டு இருக்குது. ஸோ வந்து என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஸோ 244 pounds வந்து அவங்க கேல்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் டிபெண்டன்ஸ் யாராவது கூட்டிகிட்டு போனாலும் அதுக்கு 244 pounds வந்து ஒரு பர் டிபெண்டன்ட்க்கு வந்து ஒரு 244 pounds வந்து ஆகுது. 20,000 வந்து இந்த மாதிரி ஆகுது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணிக்கணுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 19 pounds 20 pence வந்து பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. 14 days ஏர்லியாகவே போய் யூகேயில் வந்து அரைவ் ஆகிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் விசா சொன்னேன் இல்லையா, 1 மந்த் முன்னாடி 1 வீக் முன்னாடி அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த 14 days முன்னாடியே போய்க்கலாம். அங்கே போய் சுற்றி பார்க்குறது எல்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 months முன்னாடி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 3 weeks வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ரிசல்ட் எல்லாமே வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன வந்து மெயினாக தேவைன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் யூகேயில் வந்து ஒரு எம்ப்ளாயர் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வேலை தர ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஸ்பான்சர் வந்து இன்னொருத்தவங்க தனியாக இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ரெண்டு விஷயம் மெயினாக நோட் பண்ணணும். எம்ப்ளாயருங்கிறது தனியாக, ஸ்பான்சருங்கிறது தனியாக. ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயர் நீங்கள் கண்டுபிடிச்சோன்னா எம்ப்ளாயர் மூலியமாக வந்து ஸ்பான்சரை வந்து நீங்கள் தனியாக ஸ்பான்சர் அதை கண்டுபிடிச்சி ரெண்டு பேர்த்தையும் லிங்க் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்பராக போச்சுன்னா உங்களுக்கு வந்து விசா கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த விசாவில் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து ஸ்டடி பண்ணணும், ஷார்ட் கோர்சஸ் ஏதாவது ஸ்டடி பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக 20 hours per week வந்து நீங்கள் பார்ட் டைம் பண்ணிக்கலாம். அது ஆஸ் வெல் அஸ் டியர் ஃபோர் ஸ்டூடெண்ட் விசா வந்து இதுக்கு வந்து நீங்கள் 20 hours வந்து பார்ட் டைம் வந்து பண்ணிக்கலாம். அது கவர்மெண்ட்டே வந்து ஆத்தரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியை வந்து இங்கே கொண்டு வர முடியும். இந்த விசாவில் டியர் டூவில் மட்டும் தான் ஸ்பான்சர் அப்படின்னு ஃபேமிலியை கொண்டு வர முடியும் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் இல்லை, டியர் ஃபைவ்லேயே கொண்டு வரலாம். அது வந்து நிறைய பேர் தெரியறதுல கொஞ்சம் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விசாவோட மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் மேக்ஸிமம் டைம் பீரியடே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான். இந்த சென்ஸ் 1 இயர் நீங்கள் இங்கே இருக்கீங்க, திருப்பி வந்து இந்தியா வரீங்க, திருப்பி வந்து இன்னொரு நியூ விசா அப்ளை பண்ணிங்க, திருப்பி வந்து அங்கே யூகே போகிறீங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டி யூகேக்கு வெளியில் வந்துட்டு உள்ளார் இந்த மாதிரி விசா சேஞ்ச் பண்ணிட்டு போகும்போதும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூகேக்குள்ள நுழையிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே கண்டினியூஸாக வந்து 2 இயர்ஸ் இந்த கணக்கு வந்து எங்கேயுமே காமிக்க முடியாது. ஸோ இதில் பர்மனன்ட் ஜாப் வராது. நீங்கள் புது ஒர்க்கில் திருப்பி திருப்பி வர மாதிரி தான் 2 வருஷம் காமிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் டியர் டூ எடுத்துட்டீங்கனாலும் இதே ஸ்டேஜ் தான் வரும். அதாவது 3 இயர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், அப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 இயர்ஸ்க்கு இருக்கும், இல்லாட்டி 1 இயர்னா அந்த மாதிரி 5 இயர்ஸாக வரும். ஆனால் அதில் வந்து பிஆர் கேல்குலேட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸ்பான்சர் வந்து நான் கிடச்சிட்டேன், நிறைய பேர் நான் ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நான் ஆஃபர் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் வந்து ஒன்று இருக்குது, அது கிடச்சிருச்சுன்னா வந்து நீங்கள் சப்மிட் பண்ணோம், அப்போ தான் வந்து நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 90 days 945 pounds வந்து நீங்கள் சேவிங்ஸ் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். இதில் 1 நாள் 2 நாள் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் விசா அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 90 days 90 days வச்சிருக்கிறது, ஒரு 95 days 100 days கூட வச்சிருந்தா தப்பு இல்லை. ஏன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணால் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். 3 months மினிமம் செக் பண்ணுவாங்க, 6 months வரைக்கும் மேக்ஸிமம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன விசா வந்து அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு 6 months வரைக்கும் வந்து ஒரு நல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே வச்சுருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிற விசா என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஒர்க் விசாஸ். இந்த
லாங் டேர்ம் ஒர்க் விசாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்பர், அண்ட் தென் செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஒர்க் விசா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜெனரல் ஒர்க் விசால வந்து ஃபுல்லா பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த ஜெனரல் ஒர்க் விசாக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே அப்ளை பண்ணலாம், 3 வீக்ஸ் குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிரும். இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான், சேம். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் இருக்கணும், அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயர் இருக்கணும், ரெண்டு பேர் இருந்தாங்க, நீங்க ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்ணலாம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 610 pounds வந்து உங்களுக்கு வந்து செலவாகுது ஒரு விசா அப்ளை பண்ணனா. இல்ல நீங்க இந்த விசா வந்து வேற ஏதாவது விசாக்கு எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது வந்து இந்த விசாக்கு எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, இந்த சென்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு 710 pounds வரைக்கும் ஆகும். அதாவது 60,000 to 70,000 இந்த ரேஞ்சில இருக்குங்க. சோ இப்ப நீங்க ஒவ்வொரு டிபெண்டன்ஸுமே கொண்டு வரும்போது அதுதான் 60,000 to 70,000 வந்து செலவாகும். நீங்க எத்தனை டிபெண்டன்ஸ் கொண்டு வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிபெண்டன்ஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அம்மா அப்பா எல்லாம் வந்து டூரிஸ்ட் விசால தான் வர முடியும். இது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இல்ல நம்ம சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி யாரையாவது கூப்பிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து செல்லுபடி ஆகும். 60,000 to 70,000 அதை வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் மெயினான பாயிண்ட் இதை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த விசாவுக்கு வந்து நீங்க எலிஜிபிளா பாக்குறது எப்படின்னா, நீங்க வந்து இந்த விசாவுக்கு ஸ்கில்டு விசா தான் பேரு மெயினா. உங்களுக்கு உண்மையாலுமே ஸ்கில் இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணுவாங்க. இன்டர்வியூஸ் மேபி மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூஸ் நடக்காது, பட் சில பேர் கண்டிப்பா இன்டர்வியூ நடக்கும். ஒரு செக்கிங்காக ரேண்டமா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அது வந்து யூகேக்குள்ள இருந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்க ஸ்பான்சர் எம்ப்ளாயர் அவங்க மூலியமா அப்ளை பண்ணியிருந்தா அப்பதான் உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்டா வந்து நம்ம பார்க்க போற விசா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்பர். ஸோ அந்த இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்பர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் வரும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ஸ்டாஃப், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் ட்ரைனிங். ஸோ அந்த லாங் டேர்ம் ஸ்டாஃப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மினிமம் நீங்க அந்த கம்பெனில வந்து 12 months ஆச்சும் ஒர்க் பண்ணி இருந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி 41,500 pounds அதாவது 40 lakh rupees 38 lakh to 40 lakh வரைக்கும் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஆனுவல் சேலரி அவங்களுக்கு வந்து தர மாதிரி இருந்துச்சுன்னா தான் அந்த நீங்கள் லாங் டேர்ம் ஸ்டாஃபோட கேட்டகரிக்குள்ளேயே வருவீங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணோம்னா எவ்வளோ ஃபீஸ் ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா 482 pounds வந்து ஆகும். ஒவ்வொரு டிபெண்டன்ஸுக்குமே வந்து 482 pounds வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 300 pounds பர் இயருக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை இயர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஒன்ஸ் நீங்கள் இப்போ யூகேல அரைவ் ஆயிட்டீங்கன்னா 19 pounds 20 pence வந்து உங்கள் பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் கார்டு வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கும். ஸோ இதுக்கு ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 5 years to 9 years நீங்கள் எப்படி வேணால் டிபெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ லாங் ஸ்டாஃபாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஒன்று மாறும், விசா ஃபீஸ் மாறும், அங்கே நீங்கள் பே பண்ணுற இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். இந்த விசாவை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கம்பெனி ஸ்பான்சர் வந்து உங்களுக்காக பே பண்ணுற மாதிரி இது வந்து மாறும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் சேவிங் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களை செல்ஃபாக சப்போர்ட் பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக வச்சுருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து 5 years வந்து பிஆர் கிடைச்சோம், சில பேருக்கு 9 years தான் விசா கிடைக்கணும் ஒரு கேட்டகரி இருக்குது. நான் மோஸ்ட்டாக 5 years கிடைச்சோம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது கிராஜுவேட் ட்ரைனிங். ஸோ இந்த கிராஜுவேட் ட்ரைனிங்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கோர்ஸ் முடிச்சு ஒரு 12 months உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை 3 months இன்டர்ன்ஷிப்பில் இருந்த மாதிரி இருந்திருக்கலாம். அது 23,500 pounds வந்து பர் இயர் வந்து அவங்க சேலரி வந்து அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 20 lakh to 23 lakh வரைக்கும் ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ண ரெடியாக இருந்துச்சுன்னா அவங்களாம் வந்து கிராஜுவேட் ட்ரைனிங் அந்த ரேஞ்சில் வந்து வந்துடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் லாங் டேர்ம் விசா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து 2 type 3 type ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. பெஸ்ட் என்ன ஆப்ஷன் வந்து என்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது டியர் 5 வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, இல்லை 1-2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா டியர் 5 வந்து உள்ளார வந்து ஃபர்ஸ்ட் போக பாருங்க. உங்களுக்கு வந்து இன்டர்நெட் மூலிமா நிறைய வெப்சைட்ஸ் தான் இருக்குது. டியர் 5 அப்ளை பண்ணுங்கள், ஒரு ஸ்பான்சர் ஃபைன் பண்ணுங்கள், ஒரு எம்ப்ளாயர் ஃபைன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயர் ஃபைன் பண்ணுங்கள், அவங்க மூலிமா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பான்சர் பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எம்ப்ளாயர் வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் பிடிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த விசாவுக்கு வந்து என்னென்னலாம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு உள்ளார வந்து ப்ரொசீட் பண்ணுறது எனக்குமே பெட்டர். அண்ட் தென் ஒன்ஸ் நீங்கள் இந்த விசாவில் 1 year போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இயரும் வந்து முடிஞ்ச டியர் 2 ஸ்விட்ச் பண்ண பாருங்க. அப்படி இல்லாட்டி இன்னொரு இயரும் வந்து அந்த டியர் 5 ஆப்ஷன்ஸே உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அதுலேயே அதே கம்பெனியோ இல்லை வேறு கம்பெனியோ எந்த கம்பெனியாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணவும் அவங்க வந்து ரெடியாக இருக்கும், ஸ்பான்சர் பண்ண அவங்க ரெடியாக இருக்கணும் மெயினாக. ஸோ இந்த 2 வருஷம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் இயர் எண்டுக்குள்ள நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கிங்க டியர் 2 வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு கான்டாக்ட் மூலிமா வந்து கிடச்சிரும்ட்டு. சப்போஸ் அது கிடைக்கலனா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம், திருப்பி நீங்கள் இந்தியா வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி டியர் டூ வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. டியர் 2க்குள்ளே வந்து நீங்கள் நுழையணும்னா டியர் 5 யூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டால். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை கன்ஃபார்ம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணலாம் கோச்சுக்காதீங்க. அண்ட் தென் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்துடும். அது
வரைக்கும் பை ஃப்ரெண்ட் கவின்.